வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஃபேண்டசி த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க வினோதய சித்தம் அப்படின்ற மூவி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை ரொம்ப நாள் கழித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம சமுத்திரகனி அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க தம்பி ராமையா, சமுத்திரகனி, சஞ்சிதா செட்டி, முனிஷ்காந்த், ஜெயபிரகாஷ் அப்படின்னு இந்த படத்தில் நிறைய லிஸ்ட்டே இருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக இப்போது ஜி ஃபைவ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். வினோதய சித்தம் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி ராமையா பரமேஸ்வரன் அப்படின்ற கேரக்டரில் வராரு. இந்த கேரக்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஆளணும், தான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆளுமை கொண்ட கேரக்டராக நம்ம தம்பி ராமையா வளம் வராரு. அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்கக்கூடிய நிலைமை வருது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் அவுட்டில் ஒரு உருவம் வருது. அந்த உருவம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சமுத்திரகனி. அதாவது டைம் வந்து சொல்லுது, இனி உனக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை, நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தம்பி ராமையா கெஞ்சுறாரு, கெதறாரு, அதாவது எனக்கு நிறைய டைம் வேணும், என் ஃபேமிலியை சரி பண்ணணும், என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், என் பிஸ்னஸை செட்டில் பண்ணணும், ஸோ எனக்கு நிறைய டைம் வேணும், ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் கூட அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தம்பி ராமையா அவர்கள். ஆனால் டைம் சொல்லுது, உனக்கு வெறும் 3 மாதம் தான் தர்றேன், அதாவது 90 நாட்கள் மட்டும் தரேன், நீ எல்லா விஷயத்தையும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம தம்பி ராமையா அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி செய்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2003 டம்மிஸ் ட்ராமா அப்படின்னு ஒரு பெரிய நாடகக்குழு நடத்தின அதே பேர் கொண்ட வினோதய சித்தம் அப்படின்ற நாடகத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாத படமாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சமுத்திரகனி அப்படின்னு தான் சொல்லியாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முந்தைய படங்கள்லாம் தாண்டி இந்த படம் ஒரு யூனிக்னஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதாவது ஆர்ஆர் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு யூனிக்காக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முந்தைய படங்களை விட இந்த படத்தில் எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். தன்னுடைய முந்தைய குரூப்பே தள்ளி விட்டுட்டு ஒரு நியூவான டேலண்டான யங்ஸ்டர்ஸாக இறக்கிருக்காங்கன்றத இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப ஒரு குவாலிட்டியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு நம்ம சமுத்திரகனி அவர்கள். ஆரம்பத்துலேருந்து என்ன வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு போர் அடிக்காத படமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா தம்பி ராமையா என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு, அவர் என்ன தான் அந்த டைம்குள்ளே சரி பண்ண போகிறாரா அப்படின்ற ஒரு பதப்பதப்பான ஸ்க்ரீன் ப்ளேவே நிறைய பண்ணியிருக்காரு சமுத்திரகனி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், வெறும் 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிடங்கள் தான். இந்த படத்துடைய டைமும் அழகாக சுருக்கி கிறிஸ்பாக கிளியராக காமிச்சிருக்காரு சமுத்திரகனி அவர்கள். ஸோ சமுத்திரகனி அவர்கள் மிகப்பெரிய பாராட்டுகள் தான் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாடல்கள் இல்லைங்க, இந்த பாடல்கள் இல்லாத மிகப்பெரிய பாசிட்டிவாக அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் படங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் படத்தையே. பட் இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக நீட் அண்ட் கிளியராக அமைச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். ஓகே, இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தம்பி ராமையா தாங்க இந்த படம் ஃபுல்லாகவே விளம்பறாரு. அதாவது ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் நான் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்பவே அழகாக நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாங்க. ஏன்னா இவர் பதப்படுத்துறதும், இவர் பயமுறுத்துறதும், அவர் வந்து காமெடி சென்ஸ் பண்ணுறதும் எல்லாமே நாம் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நாமளும் அவர் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்மளை கொண்டு வந்துடுறாரு தன்னுடைய ஆக்டிங் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னசென்ட் ஃபேஸாகவும் நடிச்சிருக்காரு, அட் த சேம் டைம் ஒரு ஆளுமையான ஒரு மனுஷனாகவும் நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம சாட்டை படம் பார்த்துருக்கோம், சாட்டை படம் ஃபுல்லாகவே ஒரு ஆளுமையான கேரக்டராக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரையும் சரி, ஒரு இன்னசென்ட், அதாவது அந்த கிளைமேக்ஸ் கிட்டலாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அந்த ஃபீல் பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கணும் சரி, இந்த படத்தில் ரொம்பவே சிறப்பாகவே நடிச்சிருக்காரு நம்ம தம்பி ராமையா அவர்கள். அதே மாதிரி சமுத்திரகனி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப செட்டிலான ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காரு. தன்னுடைய முந்தைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப எழுச்சியான வசனங்களாக இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியம் கொண்ட வசனங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மாதிரி எழுச்சியாக பேசுவார். பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்துக்கு இதுதான் வேணும், இந்த கேரக்டர் இதுதான் சொல்லணும் அப்படின்னு ஒரு செட்டிலான ஆக்ட் கொடுத்துருக்காரு சமுத்திரகனி அவர்கள். மற்ற கேரக்டர், அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் டிஓபி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முந்தைய படங்களோட இந்த படத்தில் டிஓபி ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப சிறப்பாக கேப்சர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகனியும் நம்ம தம்பி ராமையும் ஏற்படுத்துகிற அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. அதேமாதிரி பதப்பதத்தில் அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணி நம்மளை ரொம்ப மன உரையை வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த படத்தோட வெர்டிக்ட்னு தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது மனிதத்தை பற்றி பேசியிருக்காங்க, டைம் காலம் பொன் போன்றது, அதேமாதிரி விதியை வந்து மதியால் வெல்ல முடியாது அப்படின்ற இந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த படத்தை ரொம்ப அழகாகவே இயக்கி வச்சுருக்காரு நம்ம சமுத்திரகனி அவர்கள்.
அதே மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், காலம் பொன் பண்ணுறது. ஸோ அந்த காலத்தை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த காலத்தை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு உணர்ச்சி பூர்வமாக கொண்டு வந்திருக்காரு, டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லியானோம். அதே மாதிரி இந்த படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப கேச்சபிளாக இருக்குது, ரொம்ப அதாவது ஒரு மாஸ் சீக்வன்ஸுக்கான ஒரு மியூசிக் மாதிரி அமைது. இந்த படம் வந்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ரிலீஸ் இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லியானோம். பட் ஓடிடி, இந்த ஓடிடி தளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஸோ அதனால் வாண்டடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அந்த படத்தோட ரீச் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு மைனஸும் இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முந்தைய படங்களை விட ரொம்ப யூனிக்காக இயக்கி வச்சிருக்காரு நம்ம சமுத்திரகனி அவர்கள். இது வந்து அவர் தான் இயக்குனாரா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்குற லெவலுக்கு இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காரு, எல்லா விஷயங்களையும் ரொம்ப மெனக்கெட்டிருக்காருன்றது இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தருமா அப்படி கேட்டிங்கன்னா, எஸ் இது வந்து கண்டிப்பாக பார்த்தே தர வேண்டிய ஒரு படமாக அமையும். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்க. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.